அன்பு தோழி, இயற்கையின் மீது கொண்ட பெரும் காதலால் பெருங்காட்டு நேசம் எனும் அழகான தொகுப்பை கொடுத்த வனதேவதை அவள். அவளுக்கு என்னுடைய ஏன்னா நெருக்கமான நட்பு. அம்முன்னு தான் கூப்பிடுவாங்க. நிறைய வாட்டி சொன்னாங்க என்னை வா போன்னு கூப்பிடு, அம்முதா அம்மு வா போன்னு கூப்பிடு. அது என்னன்னு தெரில. சில நட்புகளை வந்து ஒரு வட்டத்துக்கு மேலே நம்மளால் அவங்க மேலே உள்ள மரியாதையின் காரணமாக நான் கடைசி வரைக்கும் வாங்க போங்க. அவங்க அம்மு வா போ அமுதா அப்படின்லாம் பேசுவாங்க. அவங்களுக்கு வந்து முதலில் என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களும் என்னுடைய பேரன்பான வணக்கங்களும். பொதுவாக எல்லா நிகழ்ச்சியுமே மாலை நேரத்தில் நடக்கிற நிகழ்ச்சி மகிழ்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி மகிழ்வும் மகிழ்வுமான நிகழ்ச்சி. முதல்ல அவங்களுடைய அன்பு மகள் ஆர்த்தி காற்றோடு தன் தாய் கலந்து விட்டாலும் அவருடைய எழுத்துகளுக்கு உயிர் பூட்டி மறைந்து போன சுசிலாமூர்த்தியின் இதயத்தை மீண்டும் ஒரு முறை துடிக்க வைத்திருக்கிறார். அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நன்றியெல்லாம் சொல்லக்கூடாது. நம்மளுடைய சார்பாக எல் அவங்களுக்கு என்னுடைய பேரன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆர்த்தியோட அதிகமாக கஷ்டப்பட்டது தம்பி வந்து அருண். அவங்க இங்கே சொன்ன விஷயம் கம்மி தான். தொடர்ந்து இந்த முக இந்த இந்த புத்தக சார்ந்து யாரெல்லாம் இந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுறதுக்கு எல்லாரையும் தொடர்ந்து எனக்கே எத்தனை வாட்டி மேடம் ப்ளீஸ் மேடம் தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த ரெண்டு நாளில் இன்விடேஷன் வந்துடும், கொஞ்சம் உங்கள் முகநூலில் போடுங்களா, அது அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு தெரியும் ஒரு இன்விடேஷன் அனுப்பிட்டாங்கன்னா நம்ம அதில் போட போகிறோம். மேடம் இன்றைக்கி தான் இன்றைக்கி லாஸ்ட்டு, இன்றைக்கி ஒரு வாட்டி போட்டுருங்க மேடம். அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய விஐபி நல்ல பேச்சாளர் அவர்கிட்ட வந்து இந்த புத்தகத்தை சிறப்புரைக்காக கேட்டிருக்கோம், இன்றைக்கி சாயந்தரம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு மேடம். ஓகே தம்பி, சரி என்னான்னு கேட்டுக்கிட்டு சொல்லுங்கள். திருப்பி சாயந்தரம் ஒரு வாட்டி எனக்கு கால் பண்ணி மேடம் அவர் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு, வந்து வேறு யாரை போடலாம், அவரே முடிவு பண்ணியிருக்கலாம், அவருக்கு தெரியாத ஆள் கிடையாது. கிட்டத்தட்ட 965 அது இன்னும் போகிற கொஞ்சம் 35 முடிச்சிருந்தீங்கன்னா ரவுண்டாக 1000 ஆயிருக்கும் வந்து. அதனால் சரிப்பா என்ன செய்யலாம் மேடம், நீங்களே ஏன்பா துரை நந்தகுமார் இருக்காங்க திருமான், இல்லை மேடம் நீங்களே பண்ண, சரிப்பா நான் ஓகே நான் பண்ணுறேன். அறிமுக உரை, சுசிலாமூர்த்தியின் கவிதைகளுக்கு அறிமுக உரைங்கிறதே ஒரு முரண் தான், அது தேவையே இல்லை. ஏன்னா அவருடைய கவிதைகள் வந்து மக்களிடையே எந்த அளவுக்கு ரீச்சுங்கிறது பொதுவாக இங்கே முதல்ல நான் அதை சொல்லணும்னு நினச்சேன். பொதுவாக உயிரோடு இருக்கிற ஒரு கவிஞர் ஒரு புத்தகத்தை வெளியிடும்போது வருகின்ற கூட்டத்தை விட இல்லாத ஒரு கவிஞர்களுக்கு அவருடைய எழுத்துக்காக இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு பாருங்கள். முதல்ல நம்ம அதுக்கு ஒரு வாட்டி கை தட்டியே ஆகணும். நான் வந்து கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் மனசு கஷ்டமாக போயிட்டு, ஏன்னா அவருடைய அவங்க சுசிலாமூர்த்தி எப்படின்னு எனக்கு தெரியும், அவங்களுடைய கவிதைகள் எப்படின்னு எனக்கு தெரியும். நானும் நான்சி பேசிக்கிட்டோம். அச்சுச்சோ என்ன நான்சி இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க, கூட்டத்தையே காணுமே. அவங்க கோயம்புத்தூருக்காரவங்க பொள்ளாச்சி சைடெல்லாம் வச்சுருந்தாங்க, நிறைய இலக்கியவாதிகள் இருப்பாங்களே வந்திருப்பாங்க. ஆனால் எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, கிட்டத்தட்ட எல்லா சேரும் ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டு பாருங்கள். இது வந்து சுசிலாமூர்த்தியின் எழுத்துகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு கவிஞனை ஒரு எழுத்து தான் நம்ம கொண்டாந்து முன்னிறுத்தும். ஏன்னா அவருடைய படைப்புகள் சரி, அவருடைய மொழி வளம், கவிதைகளுக்குள் வார்த்தைகளை உட்கார வைக்கிற விதம் வந்து அவங்களுக்கு கை வந்த கலை. ஏன்னா அவர் தம்பி அருண் சொன்னாங்க இல்லையா, அவங்களுடைய கவிதையில் வந்து சங்க காலத்து அந்த மொழி நடை தெரியும். இப்போ சமகால கவிஞர்களில் வந்து யாருமே எனக்கு தெரிஞ்சு, யாரும் கோச்சிக்காதீங்க, எனக்கு தெரிஞ்சு என் நட்பு வட்டத்தில் எழுதுகின்ற கவிஞர்களுடைய கவிதைகளில் புனைவு சொற்கள் இருக்கும், அலங்கார வார்த்தைகள் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து சல்லடை போட்டு தேடுங்க, மைக்ரோஸ்கோப்பு வச்சு தேடி பாருங்களேன், அவருடைய கவிதையில் வந்து எந்த இடத்துலையுமே. காமெடிக்கு வேணால் போண்டா பஜ்ஜி அந்த மழை நேரம் அந்தமாரிலாம் நிறைய எழுதியிருக்காங்க, ஆனால் ஒரு கவிதைகளில் கூட அலங்கார வார்த்தைகள் இருக்காது, புனைவு வார்த்தைகளே இருக்காது, ரொம்ப எளிமையாக அடிச்சுட்டு போயிடுவாங்க அவங்க. அதனால்தான் இன்னைக்கு அவங்கள வந்து முன்னிறுத்தி இவ்வளோ கூட்டம் ஆத்மார்த்தமான அவருடைய எழுத்துக்களுக்கு ஆத்மார்த்தமாக இந்த நேரத்துக்கு இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அப்புறம் மேலும் வந்து எங்கள் அன்னியார் நான்சி கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையாரை விட கெட்டியான நட்பு சுசிலாமூர்த்திக்கும் நான்சிக்கும், அப்படி ஒரு திக்கான ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் எனக்கும் சுசிலாமூர்த்திக்கும் உள்ள நட்பு எப்படி, அவங்களுக்கும் சுசிலாமூர்த்திக்கும் நான் சுசிமான் தான் கூப்பிடுவேன் அவங்கள. சுசிமாவுக்கும் உள்ள ஒரு நட்பு எப்படி, எப்படியெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம், அங்கே அனுபவங்களை நாங்கள் இவ்வளோ நேரம் அங்கே உட்காந்து அதை தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்க பாருங்கள் மதுரையிலேருந்து தன் தோழியின் நிகழ்ச்சி நம்ம கலந்துக்கணும்ன்ட்டு ஓடோடி வந்திருக்காங்க. அதே போல் சுசிலாமூர்த்தியின் சகோதரி
சாந்தி சாந்தி அவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய அன்பை கூறிக்கொள்கிறேன். இன்று ஆர்த்தி தாயாரின் மீது இருக்கிற அது அபரிதமான அன்பினால் ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க. இந்த புத்தக வெளியீட்டுக்கும் நடுவில் உட்கார்ந்துருக்காங்க இல்லையா, மூன்று சிறப்பு விருந்தினர்கள், அவங்க மூணு பேருக்கும் ஒரு ஒற்றுமை. இது வந்து எதேச்சையாக நடந்ததா இல்லை தம்பி அருணும் ஆர்த்தியும் சேர்ந்து முடிவெடுத்தார்களான்னு தெரியல. அன்பு தம்பி துரை நந்தகுமார், இப்போ சமீபத்தில் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்க அம்மா மேலே உள்ள பாசத்தில், எல்லா மகன்களுக்கும் அம்மா மேலே ஒரு பாசம் இருக்கும், அதனால் அவங்க அம்மா மேலே உள்ள பாசத்தில் மா அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்பை கொண்டு வந்தார். அம்மானா அது சாதாரண வார்த்தை, இம்மு போட்டு மா. ஏன்னா நம்ம வந்து அம்மாவை கூப்பிடும்போது யாருமே அம்மான்னு கூப்பிட மாட்டோம், மா அப்படின்னு தான் கூப்பிடுவோம். அதனால் அந்த அழகாக அந்த குட்டி வார்த்தையை வச்சு ஒரு அழகான கவிதை நூலை கொண்டு வந்தார். அடுத்தது திருமாத்தம்பி, அவர் வந்து பேச்சியம்மாளின் சோளக்காட்டு பொம்மை, தலைப்பு தான் அப்படி. அந்த புத்தகத்தை விரிச்சிங்கன்னா அன்பு தம்பி திருமாவோட அம்மா தன்னை தேய்த்து தேய்த்து தன்னுடைய வேர்வையை நீராக்கி தன்னுடைய உழைப்பை வந்து வேர்களுக்கு ஊற்றி ஒரு பெரும் காட்டை வந்து உருவாக்கி இருக்கிறார். அந்த அவர் என்னெல்லாம் கஷ்டப்பட்டார், அந்த காட்டில் வந்து என்னத்தையெல்லாம் வளர்த்தார், எலுமிச்சை மரம், முருங்கை மரம், அந்த ரெண்டு கவிதையை படித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவ்வளோ அருமையாக இருக்கும். எலுமிச்சம் பழம் அந்த முள் வந்து கையில் ரேகையில் கிழித்து ரத்தம் சொட்டுறத கூட அவங்க அம்மா அசால்ட்டாக கடந்து போவாங்க. அது அழகாக அவர் வந்து அவருடைய கவிதையில் பதிவு பண்ணியிருப்பார். அடுத்தது அன்பு சகோதரர் ஆண்டன் பெனி, இன்றைய மகள்கள் தான் நாளை அம்மாக்கள். அவர் ஒரு படி மேலே போய் மகளின் மீது உள்ள பாசத்தால் மகள் அதிகாரம் என்ற நூலை கொடுத்திருக்கிறார். ஆக இந்த புத்தக ஆர்த்தி முன்னெடுத்த இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்விற்கும் அவர்கள் மூன்று பேருக்கும் ஒரு அருமையான தொடர்பு இருக்கிறது என்பதை இங்கே நான் வந்து குறித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்தது நான் வந்து சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன், எல்லாருமே நம்ம நட்புன்னு சொல்லி தான் ஆகணும். நேற்று வந்து என்னுடைய வாழ்வில் நடக்கக்கூடாத ஒரு விபரீதமான ஒரு நிகழ்வு, அது என்னன்னு நான் சொல்லலை. ஏன்னா இந்த நிகழ்ச்சி சந்தோஷமாக ஆர்த்தியும் அருணும் அவ்வளோ கஷ்டப்பட்டு, ஆர்த்தி உறவினர்கள்லாம் கஷ்டப்பட்டு இதை நடத்திட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. இந்த இடத்தில் ஒரு இடத்தில் கூட என்னுடைய சோகம் சொட்டிவிடக்கூடாது என்பதற்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இது ஏன்னா அந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு நான் இன்றைக்கி இங்கே வரக்கூடாது, நாங்கள் இருக்க வேண்டிய கட்டாய சூழல் ஒரு சகோதரியாக இருந்தாலும் நான் ஓடி வந்து விட்டேன். காரணம் 2019 மே மாதம் எங்கள் இணையர் வந்து அலுவலகத்திலேருந்து என்னை தொலைபேசியில் அழைச்சி கோயமுத்தூர்லேருந்து சுசிலாமூர்த்தின்னு ஒரு தமிழ்துறை பேராசிரியர் நம்ம வீட்டுக்கு வராங்க, வேலை பல அதிகமாக இருக்கிறதுனால என்னால் வந்து அவங்கள ஃபாலோ பண்ண முடியல, அதனால் நீ கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னா அது எல்லாமே உள்ளடங்கும். சரி நம்பர் எனக்கு கொடுக்குறாங்க, நான் ஃபாலோ பண்ணுறவங்களே எங்கே இருக்கீங்க எங்கே, அவங்க பாவம் முடிச்சு ஒரு தாம்பரம் எங்கெங்கேயோ எல்லாருக்கும் புத்தகம் கொடுத்துட்டு அமுதா வந்துக்கிட்டே இருக்கேன். முன்பின் அறிமுகம் இல்லை. ஏன்னா 2019 அக்டோபர் வரைக்கும் நான் வெறும் அமுதாவாக இருந்தேன். அடுப்படியில் நிற்பேன், கோணை கொண்ட ஒரு 300 ரூபா ஆயில் புடவை காலையில் தூக்கி சொருவேன்னா நைட்டு படுக்கும்போது உதறி விட்டு கைகள் கழுவிட்டு போய் படுத்துருவேன், சக்கரமாக சொல்லிட்டு. அதுதான் அமுதா, கவிதை படிக்க மாட்டேன், எழுத மாட்டேன், 24 மணி நேரமும் விஜய் டிவியில் உட்காந்துருப்பேன். என்னுடைய உலகம் அவ்வளோதாக தான் இருந்தது. வீட்டில் இதுக்காக டெய்லி சண்டை நடக்கும், திட்டு வாங்குவேன், அதெல்லாம் டேக் இட் ஈஸியாக, ஏன்னா எனக்கு அது சந்தோஷமாக இருக்குது, அப்படி இருக்கிறதே எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, அப்படியே தான் இருந்தேன். அப்புறம் வந்து ஃபாலோ பண்ணுறேன் எங்களை, மேடம் எங்கே இருக்கீங்க, மேடம் எங்கே, இந்தோ பக்கத்தில். அதுக்குள்ளே சுசிலா மேடம், சுசிமா வந்து எங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட திரைப்பட இயக்குனர் அழகப்பன், ராசி அழகப்பனை பார்க்கணுன்னு சொல்லியிருப்பாங்க போல், அவர் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி அவரையும் எங்கள் வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க, வந்துட்டாங்க. சுசிலா மேடம் வராங்க. வந்து நான் என்ன செய்கிறேன்னா, கோயமுத்தூர்லேருந்து ஒரு பேராசிரியர் வராங்க, அதனால் அவசரமாக போய் முகம் கழுவி வேற சேலை மாற்றி அவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளால் ஆக முடியும், இருந்தாலும் கொஞ்சம் பவுடர் போட்டு கதவை திறக்கிறேன். கிணி கிணி கிணின்னு கோவில் மணி ஓசையோடு அழகான புன்னகையோடு நான் வந்து மேக்கப்பில் இருக்கேன். அவங்க ரொம்ப 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 சாதாரணமாக ரொம்ப எளிமையாக, அமுதா நல்லா இருக்கீங்களா, முன்பின் அறிமுகம் கிடையாது, அன்னைக்கு தான் அவர் வந்து எங்கிட்ட சொல்லி அன்னைக்கு தான் கேட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி அவருடைய கவிதைகள் வந்து இனிய உதயத்தில் வந்திருக்கு, அது கூட நான் பார்த்தது கிடையாது, எங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க ஆனால் நான் பார்த்தது கிடையாது, படிச்சு
வர்றாங்க. பார்த்த மாத்திரத்திலையும் மனசில் பளிச்சுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்கள்ல, வீடு கட்டும்போது அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்காக போடணும். ரொம்ப அந்த பார்த்த நொடி அவங்க மனசுக்குள்ளே பச்சுக்குன்னு ஒட்டிக்கிட்டவங்க தான். இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த நட்பு வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. வராங்க, எங்கள் சயனையர் வர்றதுக்கு 1.5 மணி நேரம் அவ்வளோ பேசியிருக்கோம். நாங்கள் யாருக்கிட்டேயுமே நான் அந்தமாரி பேசணும். இப்போ தொடர்ந்துட்டேன்னா முகநூலுக்கு நான் வர ஆரம்பிச்சிட்டேன், என்னுடைய நட்பு வட்டம் பெருசாயிட்டு அதனால். ஆனால் அந்த காலகட்டத்தில் நான் வந்து சுசிமாவிடம் பேசியது இன்றும் அப்படியே எனக்கு நினைவில் இருக்கிறது. கடைசி வரைக்கும் அந்த நினைவுகளை நான் பாதுகாக்க வேண்டும். அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். நான் முகநூலுக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். என் கவிதையை அவங்க வந்து சிலாகிச்சு பேசுவாங்க, அவங்க கவிதைகளை நான் வந்து கமெண்டில் போடுவேன். நட்பு இப்படியே தொடர்கிறது. 2022 ஏப்ரல் மாதம் கடைசியில் சுசிமா வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுறாங்க. அமுதா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. என்னுடைய அடுத்த கவிதை தொகுப்புக்கு நீங்கள் அணிந்துரை கொடுக்க வேண்டும். கொடுக்குறீங்களான்னு கேட்கல, கொடுக்க வேண்டும். இது வந்து உரிமையில் கேட்குறது. நான் உடனே கீழே மெசேஜ், ஆத்தி அப்படின்னு. இது வந்து நம்மளுடைய எக்ஸ்ப்ரெஷனை வெளிப்படுத்துகின்ற ஒரு சின்ன வார்த்தை. ஆத்தி, என்ன ஆத்தி அப்படின்ட்டு உடனே லைனில் வராங்க. நீங்கள் தான் கொடுக்குறீங்க முதல் புத்தகத்துக்கு, பெருங்காட்டு நேசத்துக்கு உங்கள் சார் கொடுத்துட்டார், இந்த புத்தகத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. எனக்கு இது வந்து ஒரு பெருமையாக இருக்கும். பெருமையாக இருக்கும்லாம் சொல்லாதீங்க. உங்கள் புத்தகத்துக்கு அணிந்துரை கொடுப்பது எனக்கு பெருமை, கண்டிப்பாக தரேன், உங்களுக்கு கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஒரு 3-4 நாள் கழித்து கண் எனக்கு ரொம்ப ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழல். பசங்க வந்து மே மாதம் லீவு, நீ பண்ணிக்கிட்டீன்னா எங்களுக்கு உதவியாக இருக்கும், நீ பண்ணிக்கோ. சரி ஓகே, நான் இந்த புத்தகத்துக்கு அணிந்துரை கொடுக்குறோங்கிறது வந்து சுத்தமாக மறந்துட்டேன். எனக்கு லிங்க் பண்ணி பார்க்க தரல. கடகடன்னு போனோம், ஆப்ரேஷன் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கள் இணையர் வந்து என்ன இருந்தாலும் காதலிச்சு திருமணம் பண்ண மனைவி இல்லவானு, அந்த காதல் உணர்வை வந்து நான் வழித்தாங்க கூடாதுங்கிறதுக்காக அழகாக முகநூலில் ஒரு பதிவு போட்டுட்டார் கண் ஆப்ரேஷன் குறித்து. அன்னைக்கு சாயந்தரம் ஒரு போட்டு 1-2 மணி நேரத்தில் திருப்பி சுசிமா லைனில் வராங்க. அமுதா சொல்லவே இல்லை, நான் மட்டும் கேட்டோம், நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, எப்படியும் நீங்கள் 3 மாதத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும். இல்லை சுசிமா, சார்கிட்ட கேட்டேன், அந்தமாரி சுசிமா தரேன்னு சொல்லிட்டாங்க. கண் அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, உனக்கு 2 நாளில் சரியாயிடும்னு அவர் சொன்னார். ஐயோ, அவர் அப்படி தான் சொல்லுவார், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. சரி பார்த்துக்கலான்னு நானும் விட்டுட்டேன். அது ஒரு சாதாரண நிகழ்வாக முடிஞ்சு போச்சு. அது எந்த விதமான எனக்கு இதுவுமே இல்லை. அவருடைய இறப்பும்போது தான் நான் வந்து நான் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு, ரொம்ப வருத்தப்பட்டேன். அவங்க இறந்த சோகத்தை விட நம்ம கடைசி நேரத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டோமே, மல்லுக்கட்டி கொடுத்துருக்கலாமா கொடுத்துருக்கலாமான்னு வைரமுத்து சொல்லுவார்ல, தொண்டைக்கும் வயிற்றுக்கும் உருவம் இல்லாத ஒரு ஏதோ உருளுதுங்கிற மாதிரி ரொம்ப அவஸ்தப்பட்டேன். என்ன பண்ணுறதுன்ட்டு ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி. ஆனால் திருப்பி ஒரு நாள் தம்பிக்கிட்ட இருந்து மெசஞ்சர் வந்ததுன்னு நினைக்கிறேன். அம்மான வணக்கம், நம்ம சுசிலாமூர்த்தியோட பையன். அது வந்து நான் காலையில் 7 மணிக்கு எங்கள் அம்மா டெய்லி கால் பண்ணுவாங்க. மொபைலை எடுத்து ஓப்பன் பண்ணோடனே அந்த சுசிலாமூர்த்தியோட முகநூலில் வச்சுருக்கிற அந்த முகம் பார்த்தோன்னே அதுதாங்க உண்மையான நட்புங்கிறது. நம்ம சொல்கிறோம் சாதாரணமான நட்பு, ஆனால் அது உள்ளுணர்வு வெளிக்காட்டிடும் நமக்கு. அந்த சுசிலாமூர்த்தி ஃபோட்டோ பார்த்தோன்னா என்ன அறியாமல் கண்ணு கலங்கிட்டு உடனே ஓப்பன் பண்ணி எங்கள் அம்மா கால் பண்ணாங்க. கட் பண்ணிவிட்டு உடனே போய் பார்த்தேன், அந்த மாதிரி ஒரு மெசேஜ். உண்மையிலேயே எனக்கு 1000 சிறகு முளைச்சி வானத்தில் பறக்கிற மாரி இருந்தது. ஆகா, திருப்பி புத்தகம் வெளியில் வர. அப்போ பேசும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அமுதா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் வந்து பழனி பாரதிக்கிட்ட கேட்டு பார்க்குறேன், நீங்கள் அடுத்த புத்தகத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சரி வாங்கியிருப்பாங்களோ, சரி நம்ம கேட்டு பார்ப்போம்ட்டு அப்புறம் ஆர்த்திக்கிட்ட சொன்னேன். அம்மா வந்து பழனி பாரதி கிட்ட வாங்கணும்னு சொன்னாங்க ஆர்த்தி, வாங்கினாங்களான்னு கேட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். சரி அப்படி வாங்கிட்டாங்கன்னா நம்ம ஏதாவது கொஞ்சம் பேசிடுவோம். ஆனால் இவ்வளோ பெரிய நூல் அறிமுகங்கிற ஒரு பெரிய ஒரு இதை கொடுத்தோன்னே எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது அவங்க பிறந்த நாள் அன்றைக்கி புத்தகத்தை கொண்டு வந்தது ரொம்ப சிரமத்துக்கு மேலே. ஏன்னா அப்போல்ல அவங்க இருக்கிற ஒரு கவிஞர் உயிரோடு இருந்து அவர் வாழும் இடத்தில் ஒரு புத்தகத்தை வெளியிடுவதை விட சென்னையில் கொண்டு வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி இந்த புத்தகத்தை கொண்டு வந்ததுங்கிறது பெரிய மகிழ்ச்சிக்கான ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். ஆர்த்தி ரொம்ப சிரமப்பட்டு அவங்க அம்மாவுக்காக ஒரு காகித தாஜ்மஹாலையே உருவாக்கி இருக்கிறார். இதில் வந்து இருக்கிற கவிதைகள் அனைத்தும்
ஏதோ ஒரு விதத்தில் நம்மளோட வாழ்வியலோட சம்மந்தப்பட்டதாகத்தான் இருக்கும். அவசியம் எல்லாருமே அவங்க புத்தகத்தை வீட்டில் வந்து பைபிள், குரான் அந்த இதெல்லாம் இருக்கோ இல்லை, பகவத்கீதை, சுசிலாமூர்த்தியோட ரெண்டு புத்தகமும் நான் ஆர்த்திட்ட கேட்டேன், வீட்டில் பெருங்காட்டு நேசம் இருந்தால் கொண்டு வாங்க, ஏன்னா எல்லாருக்குமே அதில் உள்ள கவிதைகள் வந்து பிடிக்கும், நீங்கள் வச்சிங்கன்னா விருப்பப்பட்டு நிறைய பேர் வாங்குவாங்க, ஏன்னா எங்கள் வீட்டில் பெருங்காட்டு நேசம் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயபாஸ்கரன் ஐயாவுக்கு தெரியும், நாங்கள் வந்து புத்தகத்துக்கு நடுவில் இத்தினோண்டு இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ படுக்கிற கட்டிலுக்கு அடியில் ரெண்டு மூட்டை கிடக்கு, மேலே பாத்திரம் இருக்கிற அட்டடப்பால் நிறைய புக்ஸ் வைக்க இடம் இல்லாமல் எல்லா அந்த இடத்துல எங்கே நான் தேடுறதுன்னு தெரியல. பெருங்காட்டு நேசம் எங்கேயோ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. அதை தேட முடியாமல் ஆர்த்திகிட்ட கேட்டேன், சரி எப்படியாவது கிடச்சா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் நான் ரொம்ப நேரம் பேச விரும்பலை, நிறைய நேரம் எடுத்துக்கிட்டேன். அவங்களுடைய கவிதைகளை வந்து அவங்கக்கிட்ட என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கவிதையை வந்து நம்ம முதல் வரியில் ஆரம்பித்து கடைசி வரியில் கொண்டு வந்து முடித்தா தான் அந்த கவிதை முழுமையடையும், அதனுடைய பொருள் நமக்கு விளங்கும். இடையில் படிச்சிங்கன்னா நமக்கு அதோடய அர்த்தம் என்னன்னே தெரியாது, அந்த கவிதை வந்து சிதைந்து போனதுக்கு அடையாளமாக தான் இருக்கும். ஆனால் சுசிமாவுடைய எந்த கவிதையை எடுத்தாலும் நடுப்புற ஒரு நாலு வரியை படிங்களேன், அதற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கும், தனி அர்த்தம் இருக்கும். அப்படியான ஒரு நாலு வரி எடுத்துட்டு வந்திருக்கேன். கடைசியாக அவங்களுடைய சங்க இலக்கிய வார்த்தைகள், நம்ம வந்து குடும்ப உறுப்பினர்களில் வந்து மம்மி டேடிம்போம், அம்மா அப்பாங்கிறோம், இதெல்லாம் தாண்டி ஒரு பண்பாட்டு தலைமுறைகளை வந்து நம்ம ஆதி காலத்தில் கணவன் மனைவின்னா அவங்களுடைய ப்ரொஃபஷனலை வச்சு ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. அந்த ஒரு கவிதையை மட்டும் முழுமையாக, ஏன்னா நிறைய பேர் முதல்ல வாசிக்கிறவங்க எல்லா கவிதையும் வாசிச்சிட்டாங்கன்னா பின்னாடி வர்றவங்களுக்கு ரொம்ப தர்ம சங்கடமாயிடும். அதனால் நான் ஒரு கவிதை தான், ஏன்னா பெரிய பெரிய ஆளுமைகள் இங்கே உட்கார்ந்துருக்காங்க, அது ஒரு அற துன்பமாகிடக்கூடாது என்பதற்காக ஒரே ஒரு கவிதை, அதுவும் நான் வாசிக்காமல் போனேன்னா எனக்கு நைட்டு தூக்கம் வராது, அதனால் ஒரு கவிதையை முழுமையாக வாசிக்கிறேன். ஆனால் எனக்கு பிடித்த வரிகளை ரெண்டு வரி வாசிச்சுட்டு போயிடறேன், அதுக்கு விளக்கம்னா, ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே பொருள் விளங்கும். இதுக்கு இடையில ஒரு ஆளை நான் ஒருத்தவங்களை பாராட்டியே அத்தியாவது நிகழ்ச்சியை எடுத்தோன்னே சிரித்த முகத்தோட நம்ம ராஜராஜேஸ்வரி தொடங்கி வச்சாங்க, அதுவே நமக்கு ஒரு ஹாப்பி மைண்ட்னஸை கொடுத்தது, அவங்களுக்கு ஒரு பாராட்டுகள். ஏன்னா நிறைய இடத்துல நிகழ்ச்சி பண்ணுறவங்களை வந்து யாருமே சொல்லவே மாட்டாங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க, பேர் என்னமான்னு கூட கேட்க மாட்டாங்க. அதனால் நான் முதல்லையே நான் வந்து உங்களுக்கு அருமையான வார்த்தை, ஏன்னா சிரித்த முகத்தை வந்து இப்போ பார்க்குறதே ரொம்ப அரிது, அது நம்ம முகத்தையும் நம்ம அகத்தையும் சேர்த்து மலர்த்தி விடுகிறது, அழகான ஃபேஸ் அருமை, அது உங்களை புன்னகை உங்கள் முகத்தை கூடுதல் அழகாக்குகிறது என்று கூறி சுசிலாமூர்த்தியோட ஒரு ரெண்டு மூணு குட்டி குட்டி இடையிலிருந்து உருவிட்டு வந்த மாதிரி அதை மட்டும் சொல்லிவிட்டு அந்த முழு கவிதையை மட்டும் வாசிச்சிட்றேன். பகலை மூடி வைத்து விட்டு நல்லா கவனிங்க, எதனுக்கு நான் அடித்து பேசுகிறேன்னா, அவங்களுடைய ஒரு கவிதைகளில் கூட புனைவு இருக்காது, புனைவு என்றால் பொய் வந்து அழகு தான், அது இருக்காது, அலங்கார வார்த்தைகள் இருக்காது. அதுதான் இன்னைக்கு நாம் அவங்க இறந்து ஓராண்டு நிறைவு பெற போனால் கூட சுசிலாமூர்த்தின்னு இன்னைக்கு முகநூலை திறந்து அவ்வளோ பேர் பதிவு, பிறந்த நாள் பதிவு போட்டிருக்காங்க. இறந்தவர்களுக்கு நாம் ஏன் பிறந்தநாள் கொண்டாடுகிறோம், கொண்டாடவே மாட்டோம், ஆனால் அவர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இன்றைக்கு முகநூலை திறந்தால் அவ்வளோ பேர் பிறந்த. நான் என்னுடைய சூழல் இன்றைக்கி மனசு கொஞ்சம் சரியில்லாததுனால என்னால் போட முடியல, அது மனசுக்கு நம்ம செய்கிற இது, அதனால் ரெண்டு நாள் கழித்து நம்ம போட்டு விட்டுடலாம், இந்த நிகழ்ச்சியோடு சேர்த்து போட்டு விட்டலான்னு அப்படியே வெயிட் பண்ணி வச்சுருக்கேன் நான். பகலை மூடி வைத்து விட்டு பெரும் போதையில் உறங்கும் இரவுக்கு எதனோடும் ஒப்பிட முடியாத வசீகரம். பகலை எப்படிங்க மூடி வைக்க முடியும், அவங்க கற்பனையை பாருங்கள், அவங்களால முடியுது பாருங்கள். பகலை மூடி வைத்து விட்டு பெரும் போதையில், இரவு வந்து பெரும் போதையில் உறங்குதான். இங்கே நிறைய பேர் இரவில் பெரும் போதையில் உறங்குவார்கள், ஆனால் இவங்க வந்து அழகா பெரும் போதையில் உறங்கும் இரவுக்கு எதனோடும் ஒப்பிட முடியாத வசீகரம் அப்படிங்கிறாங்க. ஒரு கவிதையில் சொல்லியிருப்பாங்க, அழகாக சொல்லியிருப்பாங்க, பூ விழுகிறது வட்ட வட்டமாய் சிரிக்கிறது குளம், வட்டம் வட்டமாய் வெட்கப்படுகிறது குளம். குளத்துக்கு உயிர் உள்ள மனுஷன் தாங்க வெக்கப்படுவான், குளத்துக்கு எப்படி வெக்கத்தை
வர வைக்க முடியும். இவங்க எவ்வளோ அழகாக கொண்டு வந்து அந்த குளத்தில் இருக்கிற சாதாரண தண்ணிக்கு எப்படி உயிரை கொடுக்குறாங்க பாருங்கள். பட் பூ விழுகிறது பட் முத்தமிட்டது பூ. சாரி, நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்த கவிதை, அது இந்த தொகுப்பில் இல்லை. அது பெருங்காட்டு நேசத்தில் இருந்திருக்கலாம், இல்லாட்டி அவங்க முகநூலெல்லாம் நாங்கள் நிறைய பேர் கரைச்சி குடிச்சிகிட்டு இருக்கோம். ஒரு கவிதை போட்டாங்கன்னா அந்த கவிதையோட அதிர்வு வந்து அந்த வாசிக்கிறவனுக்கு 3 நாளைக்கு இருக்குங்க. அந்த அந்த சிறப்பு வந்து அவங்க கவிதையில் மட்டும்தான் இருக்கும். திருப்பி திருப்பி நான் போய் வாசிப்பேன் அவங்க கவிதையில். ரெண்டாவது வந்து ஒருத்தர் சுசிமாவோடைய கவிதை வந்ததுக்கு அப்புறம் கீழே கமெண்ட் போடுவாங்க இல்லையா, அந்த கமெண்ட் வந்து நக்கலாக இருந்தாலும் சரி, நையாண்டியாக இருந்தாலும் சரி, ஏன்னா இந்தமாரி வேலை நிறைய பேர் பண்ணுறதுக்கு முகநூலில் நிறைய பேர் இருக்காங்க, நக்கல் பண்ணுவாங்க, நையாண்டி பண்ணுவாங்க. ஆமாம், அது அது வந்து அவங்களோட அந்த ஏதோ ஒரு உணர்வை வந்து அவங்க அதில் வெளிப்படுத்துகிறாங்க, வன்மத்தை கத்துறாங்க. அதையெல்லாம் தாண்டி அசால்ட்டாக பதிலடி கொடுத்துக்கிட்டே போவாங்க பாருங்கள். நான் உட்காந்து அதையும் படிப்பேன். அப்போ எந்த அளவுக்கு எனக்கு பிடிக்குதுன்னு பாருங்கள். அழகாக சொல்லுவாங்க, முத்தமிட்டது பூ வட்டமட்டமாக சிரிக்கிறது குளம். அது எப்படிங்க வட்டமட்டமாக இருக்கணும், அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கவிதை. அப்புறம் ஒன்று சொல்லுவாங்க, காதலை பேசுவார்கள், காதலை தாண்டி இயற்கையை நேசித்தவர். அநியாயத்துக்கு இயற்கையை நேசித்தவங்க அவங்கள மாரி யாருமே கிடையாது. அதனால தான் இயற்கை வந்து சட்டுன்னு அவங்கள கூப்பிட்டுக்கிட்டாங்கன்னு கூப்பிட்டுக்கிச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க மலை மழை வந்து சலசலக்கும் அருவி நீரோடை. ஒரு கவிதையில் ஆந்தையை பற்றி எழுதியிருப்பாங்க. அந்த கவிதையை படித்தோன்னே எனக்கு ஆந்தை மேலே அவ்வளோ மரியாதை வந்துச்சு. ஆந்தையை போய் நம்மளாம் மதிக்கவே மாட்டோம். அதுக்கப்புறம் பாறை இடுக்கில் வந்து ஒரு தேரை இழைச்சி போய் விட்டு, அந்த கவிதையெல்லாம் ஞாபகத்தில் இல்லை, எனக்கு நேரம் இல்லை, அதையெல்லாம் படிச்சுட்டு வரணும்னு ஆசை தான். அதுமாரி எழுதியிருப்பாங்க. இயற்கை அவங்கள தாண்டி யாராலையுமே நேசிக்க முடியாது. ஒரு இடத்துல சமூகம் சார்ந்த ஒரே ஒரு கவிதை, இந்த ஒரு கவிதை, தாலி சரடில் தொங்கி கொண்டு இருப்பது ஜாதி தானேன்னு கேட்டிருப்பாங்க. சரியான சவுக்கடியாக இருக்கும் அந்த கவிதை, ரொம்ப பிடிச்ச ரெண்டே வரி தான். அப்புறம் ஒரு கவிதையில் சொல்லியிருப்பாங்க, ஆனால் அந்த கவிதையை பிடிச்சிட்டு படத்தை பார்த்தோன்னே தான் எனக்கு புரிஞ்சுது, ஐயோ தலையில் இருக்கும் சுமையை யாராவது இறக்கி வைங்களேன்னு கேட்டிருப்பாங்க. அது என்னமோ பெரிய சுமையா அப்படின்ட்டு போய் பக்கத்தில் பார்க்குறேன், ஒரு குட்டி எறும்பு, அதை விட குட்டியாக ஒரு நொய் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து தலையில் தூக்கிட்டு போகுது. அப்போ அந்த நொய் வந்து அந்த எறும்புக்கு சுமை, நமக்கெல்லாம் கிடையாது. பார்க்குற பார்வை பாருங்கள், அது அது ஒரு சின்ன கவிதை மாதிரி. இந்தமாரி குட்டி குட்டி கவிதை எழுதுறதுலேயே அவங்கள தட்டிக்கிறான், அவ்வளோ அருமையாக இருக்கும். ரெண்டாவது கவிதை, நீர் அருந்திய செடி ஒன்று உயிர் சிலிர்த்து நிமிர்கிறது. நீர் அருந்திய செடி ஒன்று உயிர் சிலிர்த்து நிமிர்கிறது. நம்ம ஊருக்கெல்லாம் போனோம்னா செடி 2 நாளைக்கு தண்ணி ஊற்றலைன்னா என்ன அப்படியே வாடி போயிடும். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து தண்ணியை ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதை நின்று கவனிக்கிற அளவுக்குலாம் நம்ம பொறுமையும் கிடையாது, ரசனையும் கிடையாது. இவங்க அதை பார்த்து எவ்வளோ அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த வேர் வழியாக அந்த தண்ணியை குடிச்சிட்டு அதை அப்படியே சிலிர்த்து சிரிக்கிறதான்னு அழகாக சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த ராஜராஜேஸ்வரி சொன்னாங்கல்ல அந்த ஒரு கவிதை, நான் என்பது சில ஆண்டு கால ஞாபகமின்றி வேறில்லை. இது தாங்க வாழ்க்கை, நமக்கு வாழ்க்கையோட பெரிய தத்துவத்தை நான்ங்கிறது யாரு, இந்த சில ஆண்டுகால ஞாபகம், நல்ல நினைவுகளை பற்றி கொண்டு அழகாக அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அவங்க இந்த தலைப்புக்கே நான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீ மட்டும் போதும் நறுமணா, நறுமணான்னு இது வரைக்கும் யாருமே சொல்லவே இல்லை. நறுமணம் என்பது வாசனை, நறுமணா என்பது பெயர்ச்சொல், நீ மட்டும் போதும் நறுமணா. இவங்க வந்து யாரை நறுமணா என்று குறிப்பிட்டார்கள் என்று தெரியவில்லை. அது வந்து அவங்களுக்கு பிடிச்ச இலக்கியமாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு தினமும் கும்பிடுகிற கடவுளாக இருக்கலாம், மனதுக்கு பிடித்த தோழியாக இருக்கலாம், இல்லை நல்ல இதயங்களாக இருக்கலாம், யாரை வேண்டுமான. நமக்கு கிளாஸில் படிப்போம்ல, கோடிட்ட இடத்தை நிரப்புக, அதில் நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம், எல்லாத்துக்கும் பொருந்தி வர்ற மாதிரி நீ மட்டும் போதும் நறுமணா அவ்வளோ அழகாக தலைப்பு வச்சுருக்காங்க பாருங்க. அந்த உள்ள ஒவ்வொரு கவிதைக்கும் ஒவ்வொரு தலைப்பு செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு புத்தகத்து ஃபஸ்ட்டு கவிதையோட தலைப்பே வந்து ரொம்ப கொடுமையாக வச்சுருப்பாங்க, அப்படி என்ன அவசரமோ. இதை வந்து எனக்கு ரொம்ப தாங்கிக்கவே முடியல. நம்ம உயிரோடு இருக்கிறவன் யார் வேணாலும் எழுதிட்டு போட்டோம், நம்ம சாதாரணமாக கடந்து போயிடலாம், அவங்க ஏன் அந்த வரியை வச்சாங்கன்னே தெரியல. அப்புறம் வந்து இரவின் மீது தனிமையை தெளிக்கிறதுன்னு எழுதியிருப்பாங்க. தனிமையை எப்படி தெளிக்க முடியும், எவ்வளோ யோசிச்சிருக்காங்க பாருங்கள். எனக்கு ரொம்ப அந்த ஃபஸ்ட்டு தலைப்பு எனக்கு ரொம்ப நேரம் ஒரு மாதிரி ஆயிட்டு, சுசிமா ஏன் இப்படி எழுதட்டும்,
அப்படியே என்ன அவசரமோ, ஏன் இந்த மாரி? அப்போ ஏதோ ஒரு உணர்வு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒவ்வொரு நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி ஒவ்வொரு கவிதையும் பாருங்கள். தலைப்புக்கே நம்ம வந்து 1000 கைத்தட்டல்களை கொடுக்கலாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். கடைசியாக ஒரே ஒரு இது வந்து, காலையில் எங்கள் சாருடைய முகநூல் பதிவில் வந்து அவங்க பெருங்காட்டு நேசத்துக்கு கொடுத்த அணிந்துரையை படித்தேன் சுசிலாமூர்த்திக்கு. எங்கள் சுசிமாவும் எங்கள் வீட்டுக்காரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கத்தில் உட்காந்து கேளுங்களேன், அவ்வளோ சண்டை போடுவாங்க, நகைச்சுவையாக அப்படிலாம் எனக்கு கேட்க ஆசையாக இருக்கும். சுசிமா என்னாச்சு, விடுங்க இப்படியெல்லாம் கலாச்சாரம் உண்டு விடுங்க அப்படிம்பாங்க. எனக்கு ஆசையாக இருக்கும் அவங்க சண்டை போடுறது பார்த்தா. ஒரே ஒரு இது, நீ என் ஆக சிறந்த அசௌகரியம். அசௌகரியம் பாருங்களேன், ஒருத்தவங்களை நம்மளை பிடிக்கலன்னு, நமக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னு வச்சுங்களேன், வலிக்கிற மாதிரியும் சொல்லலாம், மென்மையாகவும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். இவங்க வலிக்காத மாதிரி அவங்க மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்கிறாங்க பாருங்க. நீ என் ஆக சிறந்த அசௌகரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரே ஒரு கவிதையை மட்டும், இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டிங்கன்னா பின்னாடி நிறைய பேர் பேசுகிறதுக்கு இருக்காங்க, இந்த ஒரு கவிதையை மட்டும் பாதி தான், மீதியெல்லாம் இல்லை. சந்திரிகையடி நீ எனக்கு தலைப்பு. பனி தூங்கும் மலைகளில் பல் நடுங்கியபடி குறவன் தினையும் தேனும் சேகரித்தான். கக்கத்து கூடையில் மலைவேம்பு மருந்து சுமந்தால் குரத்தி, குறவன் குரத்தி. இந்த இந்த ஒப்பீடுக்காக தான் நான் இந்த கவிதையை வந்து தேர்வு செஞ்சுக்கிட்டு வந்தேன். வால் சுழற்றி பாய வரும் வேங்கை உழவும் ஆதி காட்டிடை ஆயன் மேய்ச்சலுக்கு போக ஆய்ச்சி குடுவையில் மோர் சுமந்தால் ஆயன் ஆய்ச்சி. இதெல்லாம் நம்ம வழக்கொழிந்து போன சொல், கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் நம்ம மறக்கடிச்சிட்டு வரோம், மறந்துக்கிட்டு வரோம். இப்போ உள்ள தலைமுறைக்கெல்லாம் அந்த குறவன் குரத்தினாலே என்னன்னு தெரியாது, ஆயன் ஆயிடுச்சுன்னா என்னன்னு தெரியாது. தண்டலை மயில்கள் ஆடும் வயல்களில் விளைந்து செழித்த செந்நெல்லை உழவன் குதிர்களில் நிறைக்க உழத்தி கடகப்பெட்டியில் கழனி மீன் சுமந்தாள். குதிர்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்குமா என்னான்னு தெரியல, ஏன்னா எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்கிறதுனால எல்லாருக்குமே தெரியும் அசோகன் சார் கை தூக்குறாரு. நெல் சேமிக்கிற ஒரு மரத்தாலான பெரிய குடுவை மாதிரி இருக்கும் குதிர். இது வந்து இடவசதியை பொறுத்து, வீடு சின்னதாக இருந்தால் குதிர் இருக்கும், வீடு ரொம்ப பெருசாக இருந்தால் பத்தாயம்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டிலலாம் 2 பத்தாயம், அதுக்கு பொங்கலுக்கு பொங்கல் வர்ணம் பூசுவாங்க, பெட்டி 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 அடுக்காக இருக்கும். கீழே வந்து அதை அப்படி இப்படி மேலே தூக்கினோம்னா, அந்த எலிப்பறி கட்டை மாரி மேலே தூக்கினோம்னா அந்த அப்படியே நெல் கொட்டும், அருமை சூப்பராக இருக்கும். அது பேர் 10000 குதிர். தண்டலை மயில்கள் ஆடும் வயல்களில் விளைந்து செழித்த செந்நெல்லை உழவன் குதிர்களில் நிறைக்க உழத்தி கடகப்பெட்டியில் கழனி மீன் சுமந்தாள். சுட சுட சூரியனை விழுங்கிய கடல் நடுவே வலைஞன் மீனும் முத்தும் தேடி போக வருணனை வணங்கிய நுழத்தி களத்தில் உலர்மீன் சுமந்தாள். வெம்மையும் வெறுமையுமாய் வறண்ட மணற்பரப்பில் பிழைப்புக்காக பிரிந்த மரவனின் நினைவில் நடுங்கு துயர் சுமந்தாள் மரத்தி. என்ன ஒரு அழகான மென்மையா, அழகான வார்த்தை சொல்லாடல், சங்க இலக்கியத்துக்கு இணையான சொல்லாடல். அப்போ எல்லாம் வந்து வெள்ளி வீதியார், ஔவையார், காக்கை பாடினியார் இப்படியான சங்க புலவர்கள் வாழ்ந்த அந்த வரிசையில் அவங்கெல்லாம் மறைஞ்சிட்டாங்க. ஆனால் யாருக்காவது நமக்கு தோணுதா அவங்கெல்லாம் இறந்துட்டாங்கன்னு? இன்னும் அவர்களுடைய படைப்பு இலக்கியங்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய வரிசையில் என் அன்பு தோழி சுசிமாவையும் நாம் கொண்டாட வேண்டும் என்று கூறி என் வாய்ப்பளித்த தமக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.